ஆறாம் தேதி தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வம், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆகியோர் தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர். இதேபோல மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் தனது கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து தமிழகம் முழுவதும் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக திருச்சி திருவெறும்பூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர், திருச்சி கிழக்கு வேட்பாளர் வீரசக்தி, திருவெறும்பூர் வேட்பாளர் முருகானந்தம் உள்ளிட்ட வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி பொதுமக்கள் மத்தியிலே உரையாற்றினார். யார் ஆட்சிக்கு வந்தாலும் நீங்கள் உழைத்தால்தான் முன்னேற்றம் வரும். தமிழ்நாட்டுக்கும் உங்களுக்கும், உங்கள் குடும்பம் நடக்கும், வாழ்க்கை நடக்கும். அப்படின்னா ஒரு நல்ல அரசின் கடமை என்ன? நாங்களே தான் உழைக்கணும்னா அரசு என்ன பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்க. உங்களுக்கான அந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது, உழைத்து முன்னேற நீங்கள் தயாராக இருக்கும் பொழுது அதற்கான தளத்தை உருவாக்குவது, களத்தை உருவாக்குவது. இதை செய்ய வேண்டும், செய்யவில்லை. சுத்தமான குடிநீர், தரமான கல்வி, உயர்வான மருத்துவம், இவையெல்லாம் கொடுக்க வேண்டியது ஒரு அரசின் கடமை. விலைவாசியை மட்டும் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தால், இவையெல்லாம் செய்தால் இந்தியாவை உலக நாடுகள் வரிசையில் எடுத்து செல்லும் வேலை உங்களுடையதாக இருக்கும். அதை செய்யும் திறமை இங்கே தமிழகத்தில் இருக்கிறது எனக்கு தெரியும். வாய்ப்புகள் தான் இல்லை. கண்ணை மூடிக்கிட்டு இந்த சின்ன நோட் பேப்பர் எல்லாம் வச்சுக்கிட்டு எழுதாம தமிழ்நாட்டின் எந்த ஊர்ல போய் சொன்னாலும் ஆமாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, திறந்த சாக்கடைகள், பாதாள சாக்கடை வசதி கிடையாது, போக்குவரத்து நெரிசல், ஊரை சுற்றி வருவதற்கு ஒரு ரிங் ரோடு இருக்காது. அது நீங்க இங்க இந்த ஊர் மட்டும் தான் இல்ல, குப்பை மேடு உள்ளது எல்லா ஊர்லயும் இருக்குங்க. ஆனா இங்க இருக்கிறது வந்து தமிழகத்தின் பெயர் போன குப்பை மேடு. இங்க வந்து உங்ககிட்ட ஓட்டு கேட்கறதுக்கு முன்னாடி திட்டங்களை தீட்டிக் கொண்டுதான் நாங்கள் வந்திருக்கிறோம். எல்லாம் எப்படி கெட்டு போகாம இருக்கணும் என்பதற்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். கடைசியில புல்லா வைக்கிறது நம்ம தலையில. நாங்கள் சொன்ன இல்லத்தரசிகளுக்கு ஊதியம் சொன்ன போது குக்கரித்து சிரித்தார்கள். என்னையா பெத்த அம்மாவுக்கே சம்பளம் கொடுப்பேங்கிறாரு, ஏன் கொடுக்க கூடாது? உயிரை கொடுத்தவர்களுக்கு எதை கொடுத்தா என்ன? தனி மனிதர்களை அல்ல, ஒரு ஊழல் பண்ணையை தாக்குகிறார்கள். ரெண்டு பண்ணைகள், பெரிய பண்ணையார்கள் ரெண்டு பேர். பண்ணையில உருவாகும் விஷயம் ஊழலை அன்றி வேறு எதுவும் இல்லை. எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி பேசுறீங்க. என்னதான் இருந்தாலும் மாண்புமிகு இல்லைங்களா அப்படிங்களா? மாண்புமிகு ஐயா என்ன சொல்றாருன்னா, பழைய தளபதியார் என்ன சொல்றாருன்னா, இந்த எடப்பாடி அவர்கள், மாண்புமிகு எடப்பாடி அவர்கள் 10 லட்சம் கோடியை களவாடிப்பார் அப்படிங்கிறாரு. உடனே பதிலுக்கு சொல்லியர் அடிச்சாரு எடப்பாடி அவர்கள். என்ன பார்த்து அப்படியா சொல்றீங்க? இவர் 20 லட்சம் கோடி அடிச்சிருக்கார் என்கிறார்கள். ரெண்டு பேர்ல யாருமே அப்படியெல்லாம் எதுவுமே நடக்கலைன்னு சொல்லவே இல்லைங்க. ஆக நாம கணக்கு போட வேண்டியது, நம்முடைய 30 லட்சம் கோடி அங்க அடிக்கப்பட்டு விட்டது. யார் சொன்னதை நம்பினாலும் லட்சம் கோடி என்ற கணக்கெல்லாம் இங்க இருப்பவர்களுக்கு எத்தனை சைஃபர் போடுறதுன்னு தெரியாது. நான் பெருசா படிக்கலைங்க, ஆனா பெரிய திருடர் யாருன்னு எனக்கு தெரியும். திருடர் மன்னிக்கிறேன், நாங்கள் சொல்லும் பொழுது அது புரியவில்லை. இப்ப அவர்களே சொல்கிறார்கள், எங்களுடைய பிரச்சார பீரங்கிகள் இந்த இருவருமே டம்மு டம்னு வெடிக்குது, எங்களுக்கு சந்தோஷம். வருஷ கடைசியில் தான் வர தீபாவளி, எங்களுக்கு இப்பவே ஆரம்பிச்சிருச்சு. அவங்க போடுறாங்க வேட்டு, அவங்களுக்கே வச்சுக்கிறாங்க வேட்டு. செய்யட்டும், அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, நாங்க எங்கள் திட்டங்களை மட்டும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அதுலயும் நாங்க இப்ப சொன்னோம்னா அது திருப்பி சொல்லுவாங்க.
அதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லைங்க. நல்லதெல்லாம் அப்படியே காப்பி அடிச்சா தப்பு இல்லைங்க. டாஸ்மாக இழுத்து மூடுன்னு நான் சொல்றேன், அட்லீஸ்ட் பாதியாவது மூடுங்கன்னு சொல்றேன். அதை சொல்ல சொல்லணும் பாப்போம். சொல்ல மாட்டாங்க. நம்முடைய தாய்மார்கள் முன்னேறினால்தான், நம்ம தாய்மார்கள் முன்னேறினால்தான் நம்முடைய தலைமுறை முன்னேறும். அதை நீங்க ஞாபகம் வச்சுருங்க. இலவசங்கள் அபாயம், தயவு செய்து நம்பாதீர்கள். அது அது ஒரு விதமான நெருப்பு, அது லேட்டா சுடும். நிஜமாகவே எங்களுடன் நம் அரசு அமைய வேண்டும் என்றால், மக்கள் நீதி மலர வேண்டும் என்றால், அது மக்கள் நீதி மையத்தால் தான் முடியும்.